நம்ம பீட் ஸ்டிச்லேயே தொடர்ந்து ஒவ்வொரு பீடாக கண்டினியூஸாக பண்ணியிருப்போம், லோட் பண்ணி பார்த்துருப்போம், லீஃப் டிசைனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோட் மாதிரி பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச், ஒரு டிசைனில் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், அது மாதிரி ஒரு பீடுக்கு மேலே இந்த மாதிரி பால்பின் பீட் வச்சு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம், சக்ரி ஸ்டிச்சஸ், அதுக்கு மேலே ஸ்டோன் ஃபிட் பண்ணுறது, அதுக்கு மேலே பீட் ஃபிட் பண்ணுறது, எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிங்கிள் பீட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் 3mm பீட் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதோட சைஸ் வந்து 3mm. இதை வச்சு நம்ம இப்போ எப்படி நான் எல்லா பீட் ஸ்டிச்சஸுமே நம்ம பார்த்துட்டோம், பீடை வச்சு ஃபில்லிங் மெத்தட், லோட் பண்ணுற அந்த ஸ்டிச்சஸும் நம்ம பார்த்துட்டோம். கண்டினியூஸாக பீட் நம்மளால் ஸ்டிச் பண்ண தெரியும், ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸ் அங்கங்கே நம்ம வரும். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கு எண்டு நாட் எந்த மாதிரி போடுறது, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நார்மல் நீடில் தான், இது பெரிய பீட்னால 13 நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து ஒயிட் கலர் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். எதுக்காகனா கிளாத்தோட கலரில் தான் எப்பயுமே பீட் ஸ்டிச்சஸ் வந்து நான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த எண்டு நாட் போடுறது எல்லாமே தெரியணும் ஸ்டிச்சஸ், அதுக்காக நான் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம த்ரெட்டுக்கு எந்த மாதிரி நாட் போடுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், குத்தி த்ரெட்டை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் எடுத்துட்டு அந்த நாட் விழுகிற மாதிரி வச்சுட்டு ஒரு பீட் வந்து எடுத்து அதில் லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, லோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் அந்த பீடு வந்து நிற்கிறதுக்காக, அந்த பிளேஸ் ஆகிறதுக்காக. இப்போது அப்படியே நம்ம நார்மலாக எப்படி எண்டு நாட் போடுவோம் அதே மாதிரி போடலாம். பக்கத்தில் ஒரு குட்டி நாட் மாதிரி விழுந்துருச்சு, இட்ஸ் ஓகே. பாருங்கள் நார்மல் எண்டு நாட் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடலாம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நார்மல் நம்ம எப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எண்டு நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு மெத்தட். இப்போது நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். எவ்ரி டைம் நம்ம இந்த மாதிரி எண்டு நாட் போடுறதுக்கு இன்னொரு மெத்தட் பாருங்கள், த்ரெட் எடுத்துக்கலாம். எப்பையும் போல் பீடை லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இழுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கிறோம். வச்சு இந்த பீடை சுற்றி, தெரியுதா பாருங்கள், பீடை சுற்றி இப்படி அமைக்கி பிடிச்சிட்டு கீழே இழுத்தோம்னா லாக் ஆகிடும். இது ஒரு மாதிரியான எண்டு நாட். ஓகேவா, பாருங்கள் அப்படியே லாக் ஆகிடும். நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ நம்ம அந்த சுற்றி போட்ட த்ரெட் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தாலும் த்ரெட் வந்து கலந்துடும் பீடு வந்து. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், த்ரெட் வந்து நம்ம இப்படி ஒரு ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ணுவோம், அப்போது இந்த மாதிரி சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸ்னு ஒரு டிசைன் ப்ளவுஸ் சர்ச் பண்ணி பாருங்களேன், அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட்ஸ் அங்கங்கே கொடுக்கும்போது அது ஒரு ஃபில் பண்ண மாதிரி, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போம்போதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டைமும் த்ரெட்டை வந்து கீழே கட் பண்ணணும் தேவை கிடையாது. பக்கத்தில் பக்கத்திலே போடுறதுனால த்ரெட்டை கட் பண்ண வேணாம், நாட் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், த்ரெட்டை எடுத்து பீடை லோட் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அந்த குட்டி ஸ்டிச் போட்ட த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பீடை சுற்றி வரணும், பீடை சுற்றி ஹேண்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பீடை சுற்றி கரெக்டாக வைக்கணும். வச்சு இந்த பக்கம் இப்படி த்ரெட்டை இப்படி வர மாதிரி வச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள். வச்சுட்டு நம்ம கீழே இழுத்தோம்னா அப்படியே லாக் ஆகிடும். இதுவும் ஒரு மாதிரி எண்டு நாட்டு தான், லாக் தான். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா, நார்மல் எண்டு நாட்டு, அந்த இதை பாருங்கள்,
இந்த இதை பாருங்கள். அது இன்னொரு ஸ்டிச்சு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அங்கே எண்டு நாட் போடும்போது எப்பின்னாலும் லைட்டாக தூக்கிட்டு அந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த த்ரெட் வந்து மேக்ஸிமம் தெரியாது. நம்ம இப்போ வந்து நான் ஒயிட் கலர் போட்டுக்கனால தெரியுது, இதுவே இங்கே பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ தெரியாது, போட்டதே தெரியாது, வெறும் பீடு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுதான் சிங்கிள் பீட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் சிங்கிள் பீட் ஸ்டிச்சில் நான் ரெண்டு இது வச்சு சொல்லித்தரப்போனேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல். இந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இந்த பால்பின் பீடு, பால்பின் பீடை வந்து சுகர் பீட் மாதிரி ஒயிட் கலர் சைஸ் பால்பின் பீட், இதை வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா பாருங்கள், நார்மலாக த்ரெட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இதை லோட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த பீடுக்கு மேலே இது வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 3mm பீடை லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, லோட் பண்ணி அதை அப்படியே உள்ளே இறக்கிட்டேன். இப்போ இறக்கிட்டு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்க்கு மேலே இந்த பீட் வர மாதிரி இப்படி தான் நம்ம உட்கார வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் என்ன மாதிரி போகணுன்னா, இந்த பால்பின் பீடை இப்படி கொஞ்சம் தள்ளிட்டு இந்த பீட் கீழே இருக்குது பார்த்தீங்களா 3mm பீட், அதுக்குள்ளே நீடியில் கொண்டு போய் த்ரெட்டை இழுக்கணும். மெதுவாக எடுங்க, அப்படியே எடுங்க. எடுத்துட்டா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கரெக்டாக உட்காந்துடும். உட்காந்துட்டு நெக்ஸ்ட் இந்த த்ரெட்டை அந்த பால்பின் பீடு சுற்றி லாக் வீல வைக்கணும். நல்லா பாருங்கள், பால்பின் பீடை சுற்றி லாக் விழுகிற ரொம்ப எடுத்து வச்சுக்கோங்க, குட்டியாக இருக்கும்போது அது சருன்னு உள்ளே போயிடும். பால்பின் பீடை சுற்றி லாக் வீல வைக்கணும், ஹேண்ட் வச்சே கூட பண்ணுங்கள், நீடில் பண்ண முடியலன்னா. பார்த்தீங்களா, இப்போ பால்பின் பீடை சுற்றி லாக் விழுந்துருச்சு. நல்லா டைட்டாக இழுக்கும்போது எப்படி இருக்குது, இப்போது இந்த டைரக்ஷனில் பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குது, கீழே 3mm பீட், மேலே ஒரு குட்டி சைஸ் பால்பின் பீட், இதுக்கு மேலே இது நிற்க வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, அழகா இருக்கு. இப்ப மறுபடியும் இந்த ஸ்டிச்சே சொல்லி தரேன் பாருங்க, த்ரெட் எடுத்துக்கணும், எடுத்துட்டு ஒரு பால்பின் பீடை லோட் பண்ணணும், ஒரு 3mm பீடை லோட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. லோட் பண்ணிட்டு த்ரெடுக்குள்ள விட்டுட்டு பால்பின் பீடை கொஞ்சம் நகட்டி இந்த 3mm பீடுக்குள்ளே நீடில் விடணும், விட்டு த்ரெட்டை பார்த்து எடுங்க. இப்போது நம்ம மறுபடியும் இந்த நீடிலுக்குள்ளேயே கூட விடலான்னு நினச்சாலும் அந்த த்ரெட் மறுபடியும் அதே பொசிஷனுக்கு போயிடும், ஸ்டார்டிங் போய் உருவிட்டு போயிடும், அந்த பீடையும் நம்மளால் மேலே நிற்க வைக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த கீழே இருக்கிற பீடுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம். நம்ம பால்பின் பீடுக்குள்ளேயே விட்டோம்னா அந்த இது வந்து த்ரெட் நிற்காது, இப்படி சைடு இதுவும் கிளியராக தெரியும். ஸோ கீழே இதுக்கு மேலே பால்பின் பீட், இந்த த்ரெட்டை வந்து இப்படி ரொம்ப இழுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம கரெக்டாக அதில் விழ வைக்க முடியும். இந்த த்ரெட் இந்த நீடிலுக்கு மேலே அந்த பால்பின் பீடுக்கு மேலே இப்படி ஹேண்டை வச்சு அமைக்கலாம். நல்லா பாருங்கள், இதை கொஞ்சம் இழுத்து விட்டு இதை இப்படி சுற்றி விழுகிற மாதிரி பண்ணாலே, அந்த த்ரெட் வந்ததுக்கு ஒன் சைடாக பண்ணாலே அது நாட் அழகாக விழுந்துடும். லாக் விழுந்துருச்சு, தெரியுதா?